வணக்கம் நண்பர்களே. அதிக வேலைப்பொழிவின் காரணமாக கடந்த 2 மாதங்களாக காணொலிகளை என்னால் வெளியிட இயலவில்லை. இனி வரும் நாட்களில் குறைந்த இடைவெளியில் காணொலிகளை வெளியிடலான்னு இருக்கேன். இந்த இடைப்பட்ட காலத்திலும் முன்பும் நீங்கள் கொடுத்த அந்த பேராதரவை இன்னும் பன்மடங்கு தொடர்ச்சியாக அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். முன்பு மூத்தோர் முதியோர் அப்படிங்கிற சொற்கள்ல இந்த மூ அப்படிங்கிறது முன்னோக்கி செல்லக்கூடிய விஷயங்களை குறிக்குது அப்படிங்கிறத முன்பே பல காணொலிகளில் பார்த்துருக்கோம். செயலால் முன்னோக்கி செல்றதுனால தான் முக்கு மக் என்று ஆனதை பார்த்தோம். அதே போல வரைபடங்களை தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர்த்தி தொடர் காணொலியாக உருவாக்குறதுனால தான் மூவு மூவி என்று ஆனதை பார்த்தோம். தினமும் தன்னுடைய நிலையிலிருந்து முன்னோக்கி நகர்ந்து சென்று காலங்களை நமக்கு உணர்த்தியதனால தான் முன்னு மூணு என்றாய் மந்த் என்று கால அளவையும் நமக்கு குறித்தத எட்டிமாலஜி ஆஃப் மூன் மந்த் போன்ற காணொலிகளில் முன்னே பார்த்துருந்தோம். அதே போல முன்னாடி இருக்கிறதுனால தான் முகம் என்றானது. இந்த முகத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பு தான் மூக்கு என்று வந்தது. பேசும்போது மூஞ்சு முகரெல்லாம் பேந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவத்தில். அதுன மூஞ்சு முகரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய நீண்ட உறுப்பு தான் மூஞ்சு. மூக்கை தான் மூஞ்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. எலிகளில் பல வகை உண்டு. அதில் மூஞ்சு, அதாவது மூக்கு நீண்டு காணக்கூடிய எலி தான் மூஞ்செலி. இந்த மூஞ்சு அப்படிங்கிற சொல்லு தான் மூஞ்சு மூசு முசு மவுஸ் என்று ஆகியுள்ளது. மவுஸ் என்பதற்கு எட்டிமாலஜிக்கலாக அதை கூறக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரம் ஓல்டு இங்கிலீஷ் மூஸ் ஸ்மால் ராடன்ட், ஃப்ரம் புரோட்டோ ஜெர்மானிக் மூஸ், அதுவும் அதே பொருளை தான் கொடுக்குது. ஓல்டு நோர்ஸ், ஃப்ரிசியன், டச், டேனிஷ், ஸ்வீடிஷ் அப்படின்ட்டு எல்லா மொழிகள்லையும் இந்த பிஏஇ சொல்லான முஸ் என்ற சொல்லை சில மாறுபட்ட உச்சரிப்போடு உச்சரிக்கப்பட்டு ஆங்கிலத்தில் வரும்போது இறுதியாக மவுஸ் என்று அறியப்பட்டுள்ளது. ஆக மூஞ்சு முசு என்ற சொல்லிலிருந்தே மவுஸ் என்ற சொல் வந்துள்ளது அப்படின்னு நான் சொல்லிங்க. ஐயா பாவானர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே மூஞ்சு முசு என்ற சொல்லிலிருந்தே மவுஸ் என்ற சொல் வந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாக குறிப்பிட்டு சென்றுள்ளார். ஆக மவுஸ் என்பது தமிழ் சொல்லை. உலகினை தமிழின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். தமிழ் மொழிகளின் வணக்கம்.